கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மூடப்பட்ட கோயம்பேடு சந்தை வரும் 28ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் இது குறித்தான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான விவரம் நம்முடைய செய்தி நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது இந்த வழிகாட்டு முறைகள் என்ன, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கோயம்பேடு அங்காடி மூடப்பட்டிருந்த நிலையில் வருகின்ற 28ஆம் தேதி காய்ச்சி மொத்த விற்பனை செயல்படும் என ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது கொரோனா தொற்று பரவலை தடுக்க அங்காடி திறப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பே கடை உரிமையாளர்கள், பணியாளர்கள், தொழிலாளர்கள் ஆகிய அனைவரும் கொரோனா பரிசோதனை எடுக்க வேண்டும் என்று உறுப்பினர் செயலர் தெரிவித்திருப்பதாகவும் அதற்கு வணிகர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். அதே போன்று பல்வேறு நடைமுறைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எனவும் வணிகர்களுக்கு அறிவுரல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அங்காடிக்கு வரக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களும் மருத்துவத்துறையினரால் உடல் வெப்ப சோதனை மற்றும் தேவைப்படும் இதர பரிசோதனைகள் செய்த பின்னரே அங்காடிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், அங்காடிக்கு வரும் அனைத்து வாகனங்களும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படும். அங்காடிக்குள் 3 சக்கர பயணிகள் ஆட்டோ மற்றும் 2 சக்கர வாகனங்கள் செல்வது முற்றிலும் தடை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தனிநபர் கொள்முதல் மற்றும் சில்லறை வணிகம் முற்றிலுமாக தடை செய்யப்படுவதாகவும், அங்காடிக்குள் உள்ள அனைத்து கடைகளிலும் முகக்கவசம், உடல் வெப்ப தெர்மோமீட்டர், ஆக்சிமீட்டர் மற்றும் கிருமி நாசினி வைத்திருத்தல் கட்டாயமாக்கப்படும் எனவும் வணிகர்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அங்காடியில் உள்ள கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வகையில் பின்னல் ஆடைகள் வழங்கப்படும் எனவும், அதனை உடுத்திய பணியாளர்களே கணக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் நிர்வாகம் சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அங்காடிக்குள் கடை உரிமையாளர்கள், பணியாளர்கள் மற்றும் அங்காடிக்கு வரும் அனைத்து நபர்களும் முகக்கவசம் மற்றும் தனிநபர் இடைவெளி கடைபிடித்தல் கட்டாயமாகப்படுவதாகவும், பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை அங்காடிகளுக்கு விடுமுறை அளிக்க அறிவிக்கப்பட்டு சுத்தம் செய்தல் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடையில் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர் குறித்த விவரங்கள் அனைத்தும் உரிமையாளர்கள் பராமரிக்க வேண்டும். ஒவ்வொரு கடைகளிலும் கடையின் நுழைவாயில் முன்பு பெடல் சானிடைசர் வைக்க வேண்டும். அனைவரும் ஹேண்ட் சானிடைசர் கொண்டு கைகளை அடிக்கடி சுத்தம் செய்து கொண்ட பிறகே பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் அங்கு பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடை வியாபாரிகள் தச்சு மது கடைகளுக்குள் வியாபாரம் செய்ய வேண்டும். வெளியில் மற்றும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் ஒரு திட்டவட்டமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சாலையோர விற்பனை மற்றும் அங்காடிக்குள் பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்து வியாபாரம் செய்வது முற்றிலும் தடை செய்யப்படுவதாகவும், மொத்த காய்கறி விற்பனை அங்காடிக்கு வரக்கூடிய சரக்கு வாகனங்களை பொறுத்தவரையில் 9 மணி முதல் காலை 5 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும், வாடிக்கையாளர்களின் வாகனங்களை பொறுத்தவரையில் காலை 9 மணி முதல் வரை அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காய்கறி அங்காடிக்குள் நுழைவாயில் காலை 9 மணி அளவில் மூடப்படும் எனவும் ஒரு திட்டவட்டமான ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்காடியில் கடை உரிமையாளர்கள், பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பிற்காகவும், போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்துவதற்கு மற்றும் தனிநபர் இடைவெளியை உறுதி செய்யும் வகையிலும் காவல்துறையினரின் சேவை பயன்படுத்தப்படும் எனவும், அவர்களுக்கு உதவி செய்ய தனியார் நிறுவனங்கள் மூலம் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் அங்காடி பகுதியில் ஒருவழி பாதை அறிமுகப்படுத்தப்பட்டு வாகன போக்குவரத்து சீர் செய்யப்படும் எனும், கோயம்பேடு வணிக வளாகத்தில் பொதுமக்களின் நடமாட்டம் மற்றும் வாகன போக்குவரத்து அனைத்தும் கேமராக்கள் மூலம் அங்காடி நிர்வாக குழுவினரால் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நடைமுறைகளை கடைபிடிக்காதது கண்டறியப்பட்டால் காவல்துறையினர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் வணிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பல மாதங்களாக முடிக்கக்கூடிய காய்கறி மொத்த விற்பனையானது வருகின்ற 28ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு உத்தரவுகளும் பல்வேறு எச்சரிக்கைகளும் வணிகர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி நந்தினி.